அன்பு பாலத்தின் கோரிக்கையை ஏற்று 22.5 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரண பொருட்களை அரிமா சங்கத்தினர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் வழங்கினர். சென்னை சாந்தூமில் உள்ள செயின்ட் பீட்ஸ் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் அரிமா சங்கத்தின் சென்னை மாவட்ட ஆளுநர் மாணிக்கம் மற்றும் அரிமா சங்கத்தின் பன்னாட்டு இயக்குநர் சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் தேவைப்படுவதாக அன்பு பாலம் மூலம் அரிமா சங்கம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட அரிமா சங்கத்தினர் ரூபாய் 7.5 லட்சம் மதிப்பிலான ஆக்சிஜன் செறிவூட்டி இயந்திரங்கள் மற்றும் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் கரும்பூஞ்சை உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவம் செய்யப்படும் தேவையான தீவிர மருத்துவ சிகிச்சை உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வழங்கினர். அதேபோல் இந்நிகழ்வில் மயிலாப்பூரில் உள்ள செவித்திறன் குறைபாடுடைய பள்ளி மாணவர்கள் பயிலும் பள்ளியில் பெண் மாணவிகளுக்கு 2 கழிப்பறைகள் கட்டித்தரவும் 15 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர் தொட்டியை அமைத்து தரவும் அன்பு பாலம் மூலம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதையும் அரிமா சங்கத்தினர் ஏற்றுக்கொண்டனர். அனைவருக்கும் மாலை வணக்கம். பன்னாட்டு அரிமா இயக்கம் மாவட்டம் 324 சார்பாக இன்றைக்கு எங்களது மாவட்ட அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று நடைபெற இருக்கின்றது. பதவியேற்பு விழா முன்னிட்டு பன்னாட்டு அரிமா இயக்கத்தின் அறக்கட்டளையின் சார்பாக சுமார் 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ பொருட்களை நம்முடைய பன்னாட்டு அரிமா இயக்குனர் அரிமா ஆர் சம்பத் அவர்கள் முன்னிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த பதவியேற்பு விழாவிற்கு எங்களது பன்னாட்டு அரிமா இயக்குனர் ஆர் சம்பத் அவர்கள் பதவியேற்பு விழாவை நடத்தி வைக்க இருக்கின்றார். அவருடன் இணைந்து பன்னாட்டு அரிமா இயக்கத்தின் முன்னாள் இயக்குநர்கள் அரிமா என் எஸ் சங்கர், அரிமா ஜி ராமசாமி ஆகியோரும் வர இருக்கின்றார்கள். எங்களது மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் முகமது நவீன், இரண்டாம் துணை ஆளுநர் அரிமா ஸ்ரீதர் மற்றும் மண்டல தலைவர்கள், வட்டாரத் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு தங்களதின் பொறுப்புகளை ஏற்க இருக்கின்றார்கள். அரிமா இயக்கம் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே தமிழகத்தில் கூட்டு மாவட்டம் 324 மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் உப மாவட்டமான 324 இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வின் மூலமாக இந்த ஆண்டு முழுவதும் நம்ம மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு சேவை திட்டங்களை இந்த சமுதாயத்திற்கு செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் அரிமா இயக்கம் சேவை செய்யாமல் ஒரு நாளும் தூங்காது. எந்த ஒரு மூலையிலாவது ஒரு அரிமா சங்கம் சேவை திட்டங்களை செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு உலகையே ஆட்டி படைக்கின்ற இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லா இடங்களிலும் அரிமா சங்கங்கள் தங்களால் ஆன சேவைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த சேவைகளை சமுதாயத்திற்கு செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக எங்களுக்கு பன்னாட்டு அரிமா இயக்கத்தின் நிதியை பெற்றுத்தருகின்ற எங்களது பன்னாட்டு அரிமா இயக்குனர் சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் இல்லை என்றால் இப்படிப்பட்ட சேவை திட்டங்களை எங்களால் நிறைவேற்ற முடியாது. அவர் எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து நிதிகளை பெற்றுத்தருகின்றார். அவருக்கு இந்த நேரத்திலே மாவட்டத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவரோடு இணைந்து எங்களுக்கு உதவி செய்கின்ற பன்னாட்டு அரிமா இயக்கத்தின் முன்னாள் இயக்குனர் அரிமா என் எஸ் சங்கர் அவர்களுக்கும் அரிமா ஜி ராமசாமி அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி. இந்த இரண்டாவது அலை வந்தபோது சென்னையில் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மாவட்ட ஆளுநர்களையும் தலைமைச் செயலத்தை அழைத்து தொடர்பு கொண்டு பேசினார்கள். ஒவ்வொரு மாவட்ட ஆளுநர்களும் தங்களால் இயன்ற உதவிகளை மருத்துவமனை அரசு மருத்துவமனை உதவியுடன் செய்கிறேன் என்ற உத்தரவாதம் கொடுத்தார்கள். அந்த உத்தரவாதத்தின் பேரில் கிட்டத்தட்ட இந்த 45 நாட்களில் 3.5 கோடி ரூபாய்க்கு உபகரணங்களை தமிழ்நாடு உள்ள அத்தனை மாவட்ட ஆளுநர்களும் அரசு மருத்துவமனைகளுடன் இணைந்து இந்த சேவையை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த பங்களிப்பு எங்கிருந்து வருகிறது என்றால் எல்சிஎஃப் லைன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக
अरीमाकल मेल्विन जोन्स फेलोशिप अरकटलीन प्रोग्राम तंगिपा अरीमाकल मट्टुम 3.5 कोटी रूपाय पंगलिप्पै पन्नाट्टु इयक्कत्तिर्कु अनुप्पि அதை டெசிக்னேட்டட் கிராண்ட் மூலமாக மறுபடியும் மாவட்டங்கள் மூலமாக பெற்று இந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் கிங் இன்ஸ்டிடியூட் கிண்டியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, ராயப்பேட்டா மருத்துவமனை, கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பொது மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர், வெண்டிலேட்டர் போன்ற உபகரணங்களை கொடுத்து கொண்டு உதவி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் கிண்டியில் இருக்க கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு வந்து அண்ணா நூலகத்திற்கு அழைத்து மாவட்ட ஆளுநர்கள் எல்லாம் பேசினார்கள். தடுப்பூசி போடுவதற்கு கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மூலமாக கார்ப்பரேட் கம்பெனிகளையும் அதே போல் தன்னார்வ நிறுவனங்களையும் ரோட்டரி அரிமா சங்கங்களையெல்லாம் அழைத்து பேசிய போது 3000 வேக்சினேஷனுக்கு உதவி புரிவதாக மாவட்ட ஆளுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக குறைந்த அளவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு 5000 தடுப்பூசிகளை பெற்று சென்னையில் மட்டும் அரிமா சங்கங்கள் இணைந்து அந்த சேவையை செய்ய இருக்கின்றன. இதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் அரிமாக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.